செய்தியாளர் ஹேமா தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். ஹேமா, இந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்க நரேந்திர மோடி ஷி ஜின்பிங்கின் இந்த சந்திப்பின் மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்? இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை. நிச்சயமாக கணேஷ், இந்த சந்திப்பு என்பது உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் வலிமையான இரண்டு நாடுகளின் முக்கிய தலைவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் சந்திப்பை நிகழ்த்துகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மாமல்லபுரத்தை அடைய இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களும் அடைய இருக்கிறார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் உலக அரங்கில் கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. மாமல்லபுரத்தை பொறுத்தவரை அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். கிட்டத்தட்ட 63 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெறுகிறது என்பது அந்த பகுதி மக்களிடம் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரிடத்திலும் ஒரு பெருமையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த ஒரு சமயத்தில் ஒரு சிறிய வரலாற்று நிகழ்வை நம்முடைய நேயர்களுக்கு நினைவுபடுத்த நாம் விரும்புகிறோம். அதாவது 1950 மாமல்லபுரத்தில் இருந்து திருக்கழுக்குன்றம் செல்லக்கூடிய வழியில் குழிப்பாந்தண்டலம் என்கின்ற ஒரு ஊராட்சி இருந்திருக்கிறது. 1950 அந்த ஊராட்சியில் வீர ராகவாச்சாரியார் என்கின்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்திருக்கிறார். அந்த குழிப்பாந்தண்டலம் என்கின்ற ஊரை பொறுத்தவரை அந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், விளையாட்டு மைதானம், ரேடியோ மையம், பள்ளிக்கூடம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார். ஆகையால் அவருடைய அந்த சேவையை பாராட்டி 1954 அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு அவர்கள் வீர ராகவாச்சாரியை அழைத்து சென்னை மெரினாவில் நடைபெற்ற விழாவில் 1000 ரூபாய் சன்மானமும் விருதும் வழங்கி கௌரவித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட வீர ராகவாச்சாரியார் 1000 ரூபாய் மற்றும் அவருடைய சொத்தை விற்ற ஒரு பங்கிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு குழிப்பாந்தண்டலம் ஊராட்சியில் ஒரு பிரசவ மருத்துவமனையை கட்டியிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் அப்பொழுது சீன பிரதமராக இருந்த ஜியோ லியோன் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார நினைவு சின்னங்களை பார்வையிடுவதற்காக இந்தியாவிற்கு வருகை தரும் பொழுது தான் கட்டியிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை சீன பிரதமர் திறந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய வீர ராகவாச்சாரியார் தன்னுடைய கோரிக்கையை தமிழக அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த கோரிக்கையும் அப்பொழுது சீன பிரதமராக இருந்த ஜியோ லியோனிடம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு சம்மதம் தெரிவித்த ஜியோ லியோன் 1956 குழிப்பாந்தண்டல் பகுதியில் அமைந்த அந்த பிரசவ மருத்துவமனையை திறந்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். மேலும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து உதவியையும் செய்திருக்கிறார். அப்பொழுதே சீன பிரதமர் ஜியோ லியான் அந்த மருத்துவமனையை திறந்து வைத்ததால் அந்த மருத்துவமனை சீனாக்காரன் மருத்துவமனை, ஜிலோன் மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த மருத்துவமனை துணை ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சீன பிரதமரின் வருகையை நினைவு கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 63 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள், தற்பொழுது சீன அதிபராக இருக்கக்கூடிய திரு ஷி ஜின்பிங் அவர்கள் இந்த ஒரு வரலாற்று சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆகையால் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பை பொறுத்தவரை இன்ஃபார்மல் உச்சி மாநாடு என்று சொல்கிறார்கள். அதாவது அதிகாரப்பூர்வமற்ற சந்திப்பு. ஆகையால் ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்தாக போவதில்லை. ஆகையால் இந்த சந்திப்பு தொடர்பான ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அனைவரிடமே இருக்கிறது என்றே சொல்லலாம் கணேஷ். நிச்சயமாக ஹேமா, நீங்கள் சொன்னதை போல இது ஒரு அரசு முறைசாரா நட்பு ரீதியிலான சந்திப்பாக இருக்கிறது. இந்த சந்திப்பில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஐநா சபையில் உரையாற்றிய போது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற கணியன் பூங்குன்றனார் அவர்களின் பாடலை மேற்கோள் காட்டி பேசியது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது தமிழ் மொழி மீது சர்வதேச சமூகத்தில். அதே போல சுதந்திர தின உரையாற்றிய போதும் அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். தற்போது தமிழகத்தில் மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பிற்கு, உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்த சந்திப்பிற்கு அவர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான, தமிழர்களின் பெருமையான வேஷ்டி சட்டை அணிந்து தற்போது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோடு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். நேரலை காட்சிகளில் நாம் தற்போது அதை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தின் கவனமும் இந்த சந்திப்பின் மீது இருக்கிறது. தெற்காசியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்தில் வல்லாண்மையை நிரூபிப்பதற்கு பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள் எனும்போது ஒட்டுமொத்த உலகத்தின் கவனமும் இங்கே தான் இருக்கிறது, மாமல்லபுரத்தில் தான் இருக்கிறது. சென்னையையும் ஒட்டுமொத்த உலகமும் கவனித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது தமிழகத்தின் கலாச்சாரத்தை இன்னும் பெரிய ஒரு தாக்கத்தோடு சர்வதேச சமூகத்திற்கு சொல்லும் விதமாக தற்போது நரேந்திர மோடி அவர்கள் வேஷ்டி சட்டை அணிந்து
சீன அதிபரோடு தற்போது மாமல்லபுரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பல்வேறு நிலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு பற்றிய அண்மை தகவல்களை நாம் நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கத்தில் இருந்து தங்களுடைய கருத்துக்களை இது பற்றி கடந்த ஒரு மணி நேரமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரங்கத்தில் தற்போது மேலும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். பொருளாதார வல்லுநர் திரு சத்யகுமார் அவர்கள் நம்மோடு இந்த தருணத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சத்யா. இந்த சந்திப்பின் பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்டு பல விஷயங்களை பின்னாடி விரிவாக பேசலாம். ஒட்டுமொத்தமாக இந்த சந்திப்பின் மூலமாக பொருளாதார ரீதியில், அதுவும் பொருளாதார மந்தநிலை மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய, உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது பேசு பொருளாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் இப்படி ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக என்ன பயன்கள் கிடைக்கிறது? இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங் மாமல்லபுரத்தில் வைக்கிறது காரணமே எக்கனாமிக் சமிட்டாக தான் இது வைக்கிறார். இன்ஃபார்மலாக இருந்தால் கூட இது வந்து பொருளாதாரத்தை நோக்கி தான் வைக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா கூட ராஜராஜ சோழன் அவர்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க போயிட்டு வியாபாரம் வணிகத்தையும் தான் வளர்த்தார். அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை புஷ் பண்ணார். அப்படி தான் வந்து குவான்சோ ரீஜனில் வந்து சிவா பல்லவர்களும் அதே மாதிரி பண்ணி சிவா டெம்பிள், விஷ்ணு டெம்பிள், லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள் இருக்குது. அதனால் இந்த ஒரு ஸ்தலத்தை வச்சு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சீன பிரசிடென்ட் கிட்ட, ஜாய் ஜிங்பிங் அவர்கிட்ட கண்டிப்பாக வந்து எக்கனாமிக் மேட்டர்ஸை பேச தான் போகிறார். இன்னொரு ஃபேக்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, பிரசிடென்ட் ஜாய் சிங்பிங் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட $20 பில்லியன் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருந்தார். $20 பில்லியன் அதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் தான் வந்திருக்கு. $2 பில்லியன் தான் வந்திருக்கு. ஆனால் சீன பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா 13.3 trillion. அதாவது கமிட் பண்ண அமௌண்ட்டே ரொம்ப கம்மி தான். $20 பில்லியன்ங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இந்தியா நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. அதுலேயே வந்து $2 பில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இங்கே ஏன் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொன்னால், சைனா வந்து லேபர் இன்டென்சிவ். சைனாவே வந்து நம்ம இந்தியாவோட போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது சைனா வந்து இந்தியாவோட போட்டி போட முடியாது. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ யுஎஸ் சைனா ட்ரேட் வார் நடக்கிறதுனால அங்கே பண்ணுற வணிகமாகப்பட்டது சைனாவில் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போது கை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனா பிரசிடென்ட் கை கொடுக்குறார். அது வந்து தமிழ்நாடை வந்து மையப்படுத்தி கொடுக்குறார். ஏன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலேயே தமிழ்நாடு தான் ஹைலி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு. 37 டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 22 டிஸ்ட்ரிக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்ஸு. அதை தாண்டி சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 500 Fortune 500 கம்பெனியில் 160 Fortune 500 கம்பெனி இங்கே இருக்குது. அப்படின்னும் பொழுது சைனா வந்து ஆட்டோமொபைல் ப்ரொமோட் பண்ணாலும் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ரொமோட் பண்ணாலும் பண்ணலாம், மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் பண்ணலாம். மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு பார்ட்னர் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃபார்மல் சமிட்டை வச்சுருக்கார். இன்னொன்று மறந்துடாதீங்க, எப்போ இன்ஃபார்மல் சமிட் நடக்கும்னா, ஃபார்மல் சமிட்டில் குளோபல் டிப்ளமசியில் Track 1, Track 2, Track 3. Track 1 வந்து ஃபார்மல், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து இன்ஃபார்மல் சமிட்டோடையாக சரி கட்டுவாங்க. ஹுவான் சமிட்டும் இன்ஃபார்மல், மாமல்லபுரம் சமிட்டும் இன்ஃபார்மல். அதனால இது ஒரு பெரிய மன்னிக்கணும், நாம இன்ஃபார்மல் சமிட் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இரண்டு உலக தலைவர்களும் தங்களுடைய அந்த ரெகுலர் அட்டையர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மாபெரும் உலக தலைவர்களுக்கான அந்த மிடுக்கான ஆடைகள்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஆடையில ஒரு நட்பு பாராட்டி அவர்கள்
பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ தான் நம்ம இன்ஃபார்மல் சம்மிட் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தோம். ஒரு முறைசாரா, அரசு முறைசாரா, நட்பு ரீதியிலான பயணம் அப்படிங்கிறத, சந்திப்பு அப்படிங்கிறத பேசிக்கொண்டிருந்தோம். வேஷ்டி சட்டையில், தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், அதே போல் தன்னுடைய சூட் எதுவும் அணியாமல் சாதாரண ஒரு 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 ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் வந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் ரொம்பவே ஒரு ஒரு கேஷுவலான ஒரு மீட்டாக இது இருக்குது. பார்க்கும்போதே தெரிகிறது எந்தவித அழுத்தமும் இல்லாமல். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியதை போல் ஒரு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரசுமுறை பயணம், அதிகாரிகள் புடைசூழ போய் முதல்ல அதிகாரிகள் மட்டத்தில் பேசுங்க, அடுத்தது அதிபர்கள் மட்டத்தில், பிரதமர் மட்டத்தில் பேசலாம் அப்படின்னு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங்கில் பிராக்கெட்ஸ் இருக்கும், இதை தாண்டி பேச முடியாது அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி எந்தவித எல்லைக்கோடுகளும் வரையறுக்கப்படாத ஒரு 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 திறந்த மனதோடு கூடிய ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது, எந்தவித அழுத்தமும் இல்லாமல் அவர்கள் நட்பு பாராட்டுவதில் இருந்தே நமக்கு தெரிகிறது. அந்த காட்சிகளிலிருந்து, அந்த நேரலை காட்சிகளிலிருந்து அதை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. திரு சத்யகுமார், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஃபார்மல் சம்மிட்டுக்கும் இன்ஃபார்மல் சம்மிட்டுக்குமான அந்த டிஃப்ரென்ஸ், ட்ராக் ஒன், ட்ராக் டூ, ட்ராக் த்ரீ சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. அதாவது ஃபார்மல் சம்மிட்டில் வந்து எதெல்லாம் நிறைவேறலையோ அதை வந்து இன்ஃபார்மல் சம்மிட்டில் பேசி திருப்பி ஃபார்மல் சம்மிட்டில் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார்மல் சம்மிட் நடந்து, ஃபார்மல் சம்மிட் வந்து முன்னாடி நடந்தது, அங்கே வந்து பிரிஸ்டெக்கில் வந்து நடந்த மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் இன்விடேஷன் கொடுக்குறார். இன்விடேஷன் என்ன கொடுத்தாருன்னா மாமல்லபுரம் கொடுக்கல, இன்விடேஷன் இந்தியாவுக்கு வாங்கன்னு கொடுக்குறாரு. ஜாய் ஜின்பிங் அவர்கள் வத் நகர் போகணும்னு ஆசைப்பட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடியோட இடத்துக்கு, அவர் பிறந்த ஊர், அதுவும் வந்து பௌத்த தலம் தான். ஏன்னா ஜாய் ஜின்பிங் அவங்க அம்மா அப்பா வந்து ஸ்ட்ராங் புத்திஸ்ட், அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகம் பிரசிடென்ட் ஜாய் பிங்க் ஜின்பிங்க்கு. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாமல்லபுரத்தை ப்ரொபோஸ் பண்ணி தமிழ்நாடுக்கு ஒரு மாற்றத்தை இதனால் கொண்டு வரணும், அதை தாண்டி சைனா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னா ஆசியாவே கண்ட்ரோல் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ வந்து அந்த ஆசை போயிடுச்சு. காரணம் என்னென்னா பர்மா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹம்பன் தொட்டா, தமிழ் மக்கள் மறந்துடக்கூடாது அந்த அம்பன் தொட்டா வந்து எப்படி வாங்கினாங்கன்னா ஸ்ரீலங்கன் வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்பன் தொட்டாவை கொடுத்தாங்க. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இந்த டிப்ளமசி எடுத்ததுனால, தமிழ்நாடுக்கு வந்ததுனால இப்போ இந்தியன் ஓஷன் ஆக்சஸை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுப்பாரு. எப்படின்னா தமிழ்நாடு உடைய போர்ட் வழியாக. அதனால் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து சாகர்மாலா திட்டத்தை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் டொமஸ்டிக்காக வளர்க்குறாரு. அந்த சாகர்மாலா திட்டத்தில் வரக்கூடிய போர்ட் கனெக்டிவிட்டியை சைனாக்கு கொடுத்து இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தில் வந்து சக்ஸஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா உரிய பொருட்கள் எப்படி ராஜராஜ சோழன் பீரியடில் வந்து நம்மளுடைய வணிகம் உயர்ந்ததோ அதே போன்று நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இந்த சம்மிட் கண்டக்ட் பண்ணுறதுனால தமிழ்நாடுடைய வணிகம் அதிகப்படியாக வளரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நிச்சயமாக நிச்சயமாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் நாம் நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சிகள், பஞ்சரதம் பகுதியில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் தற்போது பஞ்சரதம் பகுதியை பார்வையிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சரதம் குறித்த வரலாற்று சிறப்புகளை சீன அதிபருக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். வரலாற்று சிறப்பு இரண்டு நாடுகளுக்குமே இருக்கிறது. இரண்டு நாடுகளுமே உலகின் உலக நாகரிகத்தின் மூத்த குடி நாடுகளாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகம், இந்தியா அப்படின்னு எடுத்தால் தமிழ் கலாச்சாரம், தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறது சீனாவிற்கு நிகரான, சீனாவை விட தொன்மையான ஒரு நாகரிகமாக இருக்கிறது. ஆக இரண்டு பழமையான நாகரிகங்கள், இரண்டு உலகின் வழக்கில் இருக்கக்கூடிய செம்மொழிகளின் இணைப்பாக இதை நாம் கண்டிப்பாக பார்க்க முடியும். தமிழகத்தின் சிற்பக்கலையின் சிறப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சீன அதிபருக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பஞ்சரதம் பகுதியில் அவர்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரம் நிச்சயமாக மாமல்லபுரத்தில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பல சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பிற்காக, ஏன்னா இரண்டு உலக தலைவர்கள் வரும்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பல மாறுதல்களை செய்ய வேண்டியிருக்கும், பல மேம்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் என்றாலும் கூட மிக குறுகிய கால அவகாசத்தில் இந்த பணிகளை தமிழக அரசு செய்து முடித்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கடின உழைப்பை எல்லாம் தாண்டி அதற்கான பலன் தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு மொழி பெயர்ப்பாளர்கள் அவர்களோடு பயணிக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். சீன மொழியிலிருந்து ஹிந்தி மொழிக்கு மொழிபெயர்ப்பதற்காகவும், அல்லது ஹிந்தி
ஹிந்தி அல்லது ஆங்கிலத்திலிருந்து சீன மொழியில் மொழிபெயர்ப்பதற்காகவும் இரண்டு மொழிபெயர்ப்பாளர்கள் மட்டும் அவர்களோடு பயணிக்கிறார்கள். கூட வேற எந்த பாதுகாப்பு அதிகாரிகளோ வேற யாரும் இல்லாமல் முழுக்க முழுக்க நட்பு ரீதியில் அவர்கள் இருவரும் அளவலாவிக் கொண்டிருப்பதை அந்த நேரலை காட்சிகளில் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திரு துரைக்கருணா, இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது தமிழக கலாச்சாரத்துடைய அந்த தொன்மை சிறப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வைக்கும் சென்றிருக்குது. ஏற்கனவே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரியும், ஆனால் அரசியல் முக்கியத்துவமும் அதில் இருக்கிறது. எந்த அளவிற்கு சீனாவும் இந்தியாவும் கலாச்சார ரீதியில் இணைப்பு புள்ளியாக இருக்கிறதுனால ஏற்கனவே பேசணும். இது எந்த அளவிற்கு நம்முடைய கலாச்சாரத்தை இன்னும் மேம்பட்ட நிலைக்கு உந்தித்தள்ளும்? மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களை பார்த்த உடனே எனக்கு, நான் 70களில் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற போது என்னுடைய தமிழாசிரியர் இதே மாதிரி தான் இருப்பார். அந்த வேஷ்டி இது துண்டும் போட்டுட்டு நாங்கள் அன்பாக அழைக்கிற தமிழையா கு சிதராசு குசி ஐயான்னு கூப்பிடுவோம். அவருடைய தோற்றம் இருக்குது. நீங்கள் உலகளாவிய எந்த நாடுகளுக்கு சென்றாலும் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அவர் அந்த மிடுக்கான கோட் சூட்டோட பார்த்த அந்த நரேந்திர மோடி, தமிழ் மண்ணிலே தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவோன் நான், இந்த தமிழ் மக்களை மதிப்பவன் நான், தமிழ் உணர்வை மதிப்பவன் நான் என்கிற அடையாளமாக வந்தது. அதேபோல் மரியாதைக்குரிய ஜின்பங்கும் அவர்களும் அந்த கோட் சூட் எல்லாத்தையும் கழிஞ்சிட்டு ஒரு சாதாரண வக்கீல் மாதிரி கருப்பு பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டு எந்த பாதுகாப்பு பெரிய அளவில் இல்லாமல் சாலையில் மிக சகஜமாக சென்று போகிறது, நம்ம தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு நட்புணர்வோடு இரு நண்பர்கள் சந்தித்து அளவலாவது போன்ற ஒரு காட்சியை தான் இது பார்க்குது. இது வந்து நிச்சயமாக நம்முடைய பண்பாடு கலை கலாச்சாரத்தினுடைய மேம்பட்ட ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்குறேன். இரு நாட்டு தலைவர்களும் இந்த மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் வந்து, அதுவும் குறிப்பாக மாமல்லபுரத்தில் பெருமைக்கும் பாரம்பரியத்திற்கும் சிறப்பு பெற்ற இந்த மண்ணில் வந்து இப்படி ஒரு சந்திப்பை நிகழ்த்துவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. உலகளாவிய அளவில் தமிழ் மண்ணிற்கு இந்த மாமல்லைக்கு மிக சிறப்பானது இருக்கும். எதிர்காலத்தில் வர்த்தக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இந்திய மண் உயர்வதற்கும் தமிழ் மண் தானும் உயர்வதற்கும் இது ஒரு அடிகோளாக இருக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. திரு பாஸ்கர், எனக்கு மிகவும் ரொம்ப ரசித்து பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்முடைய வணக்கத்துக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் யாரும் துணையே இல்லாமல் அவர்களே இந்த மாமல்லபுர சிற்பங்கள் பெற்ற நுட்பங்களை அவர்களுக்கு விவரித்து சொல்கிறார்கள். அப்போது ஒரு சீனா போன்ற ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபருக்கு விளக்கி சொல்ல வேண்டுமென்றால் அது பற்றி எத்தனை நுட்பமான விஷயங்களை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று பாருங்களேன். அது ஒரு இந்திய பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் சிற்பங்களை பற்றி எப்படி எடுத்து சொல்கிறார், நுணுக்கமான விஷயங்களை நுட்பமான விஷயம் சொல்லுறதே பார்த்தா தெரியுது உங்களுக்கு என்னெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது இதற்கு பின்னால் எந்த அளவுக்கு பாரத பிரதமர் உழைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு சீன அதிபருக்கு பக்கத்தில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஒரு எடுத்து சொல்வதாக இல்லாமல் இவரே எடுத்து சொல்வது மாதிரி இருக்கு பாருங்கள். எல்லாமே இவரே எடுத்து சொல்லுவோம், ஒவ்வொரு நுட்பமான விஷயத்தையும் எடுத்து சொல்லும்போது அப்போது எந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது என்று பார்க்குறபோது உண்மையில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னென்ன பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு இந்திய பிரதமர் மாமல்லபுரத்தக சிற்பங்களை பற்றிய நுட்பமான விஷயங்களை சீன அதிபருக்கு எடுத்து சொல்கிறார்னு பார்க்குறபோது அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக எனக்கு தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இதெல்லாம் மிக முக்கியம். ஒரு இன்ஃபார்மல் மீட்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். யாரையான ஒரு விட்டு சொல்ல சொல்லி இருவரும் கேட்பது என்பது வேறு, ஆனால் இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு வைத்துக்கொண்டு அந்த விஷயங்களை அவர்களுடன் பாரத பிரதமர் எடுத்து சொல்கிறார். அவரே கைடாக மாறிட்டு அவரே பாருங்க நுட்பமான ஒரு விஷயம். அப்போ இந்த இன்ஃபார்மல் மீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது அதுதான் மிகவும் முக்கியம். அதுதான் பார்த்தோடனே தோணும். அதை பாருங்க, பார்த்தா தெரிஞ்சு பாருங்க, பாரத பிரதமர் எடுத்து சொல்கிறார், எல்லாம் அதை விளக்கி சொல்கிறார். அப்போ அது எந்தளவுக்கு நுட்பமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்களால்தான் இந்திய பிரதமர் மிகப்பெரிய அளவிலே உலக அரங்கிலே மதிக்கப்படுகிறார். அதான் மிக முக்கியமான காரணம். அந்த நுட்பமான விஷயம் நியூவான்சஸ் இருக்குல்ல, தி நியூவான்சஸ் ஆஃப் இன்ஃபார்மல் மீட் என்ன அப்படின்னா, இயன்றவரை தானே எல்லாவற்றையும் அவருடன் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது. அதை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த இன்ஃபார்மல் மீட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்ப்பாக தோன்றுகிறது எனக்கு. தனிப்பட்ட முறையில் கூட இரு தலைவர்களுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாகவும் இரு நாடுகளுக்கான ஒரு நல்லுறவுகளும் மிக முக்கியமான நகர்வாகவும் இதை பார்க்க முடிகிறது. திரு சத்யகுமார், இராணுவ ரீதியிலான விஷயங்கள், இராஜாங்க ரீதியிலான விஷயங்கள், வர்த்தக ரீதியிலான விஷயங்கள் அப்படின்னு எல்லா முக்கியமான
களங்கள்லையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இரண்டு தலைவர்களும் இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு இன்ஃபார்மலாக ஒரு ஒரு கேஷுவலாக ரெண்டு பேரும் வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்ட நண்பர்களைப் போல பேசுவது அப்படிங்கிறது இந்த ஒரு மீட்டுக்கு முக்கியமான ராஜதந்திர ரீதியிலான விஷயங்களை பேசுவதற்கு முன்பாக எந்த அளவிற்கு ஒரு ஐஸ் பிரேக்கராக இருக்க முடியும்? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மீட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நேற்று டிவி சேனல்ஸை சொன்னேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக வேட்டி கட்டுவாருன்னு. இதை ஏன் நான் சொன்னேன்னா, காரணம்னா அந்த கலாச்சார ரீதியாக தான் அவர் வந்து டிப்ளமசியை ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ அவர் நாகாலாந்து போனார்னா அங்கே இருக்க உடைய உடுத்துறாரு, அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசுகிறாரு, அந்த கனெக்டை கொண்டு வர்றாரு. அப்போது ஒரு சைனா வந்து தமிழ்நாடுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அந்தளவுக்கு தொடர்பு இருக்கிறத இன்னைக்கு பிரசிடென்ட் ஜாய் ஜின்பிங் அவர்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறார், ஞாபகப்படுத்துறார். ஏன்னா அவர் ஞாபகம் இல்லாமல் இருக்கும், இதை பற்றி தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு ஜாய் ஜின்பிங் அவர்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாலேருந்து வந்தவர். நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவங்க ஆன்செஸ்டர் எப்படி இருந்தாங்கன்ற அந்த சிந்தனை இப்போ ஓடிட்டு இருக்கோம் அவர் மைண்டில், பிரசிடென்ட் ஜாய் ஜின்பிங் அவர்களுக்கு. அதை வேட்டி கட்டிக்கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாய் ஜின்பிங் அவர்களுக்கு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரையில் சீனாவின் நிரந்தர பிரசிடென்ட், நிரந்தர அதிபருங்கிறது அவர் தான். இன்னும் அது மட்டும் இல்லை கணேஷ், பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்ன கணேஷ், இப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மீட் பண்ணி பேசிட்டார். அந்த வீடியோவை ஜாய் ஜின்பிங் அவர்கள் அவர் கடைசி நாள் வரைக்கும் அதை பார்த்துட்டு இருப்பார் வாழ்க்கையில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மல் சம்மிட் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. நீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும், அந்த வீடியோவை கடைசி நாள் வரை பார்த்து கொண்டிருக்க போது ஜாய் ஜின்பிங் அல்ல, சீன அதிபர். கண்டிப்பா சீன அதிபர் அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அரசியல் முக்கியத்துவம் பெறுது. அங்க இருக்க பாப்புலேஷன் 142 crore பீப்புள் அங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்திய நாட்டில் இன்னைக்கு 130 crore பாப்புலேஷன் பாத்துட்டு இருக்காங்க. 130 crore பாப்புலேஷன் என்ன பாக்குறாங்க? தமிழ் கலாச்சாரத்தை பாக்குறாங்க. வேட்டி சட்டையில போயிட்டு இங்க நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மனம் ரீதியா ஒன்றுபடுறோம், கலாச்சார ரீதியா ஒன்றுபடுறோம். அதனாலதான் எல்லா டிவில நான் சொல்லியிருந்தது என்னன்னா, ஒன் கல்ச்சர் ஒன் ரீஜியன், ஒன் கல்ச்சர் ஒன் ரீஜியன். அப்படின்னா என்னன்னா, கலாச்சார ரீதியாக நீங்க ஆசியாவை மட்டும்தான் ஒன்றுபடுத்த முடியும். ஏன்னா இங்க இருக்க பௌத்த மதம் தான் சைனால இருக்கு, இங்க இருக்க பௌத்த மதம் தான் ஜப்பான்ல இருக்கு, இங்க இருக்கிற பௌத்த மதம் தான் தாய்வான்ல இருக்கு. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல சொல்றது, தாய்வான்ல அம்மா அப்பா இருக்கு. இங்க பொங்கலோ பொங்கல் நம்ம கொண்டாடுறது, உங்களோ உங்கள் அப்படின்னு ஜப்பான்ல இருக்கு. அந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் இருக்கிறது. எதனால அப்படி இருக்குன்னா, தமிழ் கலாச்சாரம் தான் ஆசியா முழுக்க போய் இந்த அளவுக்கு இம்பாக்ட் உருவாக்கி இருக்கு. ஏன்னா தமிழ் மொழி தான் உலகத்திலே பழமையான மொழி அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. அது வணிகத்துக்கு அது பயன்பட்டதுன்றது நம்ம மறுக்க முடியாது. அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு இந்த விசிட்டை ஒரு பெரிய சூப்பர் பவர் இந்தியா ஆகிறதுக்கு ஒரு திருப்பு முனையா இது அமையும் அப்படிங்கறத நம்ம பிலீவ் பண்ணோம். இன்ஃபேக்ட் இந்த புக் ஆகப்பட்டது ஜாய் ஜின்பிங் அவரோட கவர்னன்ஸ் ஆஃப் சைனா அப்படிங்கிற புக்கு அவங்க கவர்மெண்ட்ல அபிஷியலா வெளியில பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அபிஷியலா இதில் படித்து பார்த்தா எப்படி டிப்ளமேட்டிக் விஷன்ஸை வச்சுருக்காங்க சைனாங்கிறது கிளியராக தெரியுது. அவங்களுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடாக பேர் வேணால் வச்சுருக்கலாம், ஆனால் கேபிடலிஸ்ட் தான் அப்படிங்கிறத, கேபிடலிஸ்ட்டை விட ஸ்ட்ராங் கேபிடலிஸ்ட் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடலாம். ஆனால் அவங்களே பிரகடனப்படுத்தியிருக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது சீனாவின் அந்த வேர்கள் இருக்கக்கூடிய கம்யூனிசத்தோடு கலந்த சோசியலிசம். கரெக்ட், சோசியலிசம் பாமர மக்கள் பயன்படுற மாதிரியான விஷயங்களை வச்சுருக்காங்க, ஆனால் பியூர் கார்ல் மார்க்ஸ் கம்யூனிசம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா எப்படி இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா, 52 times போன மாசம் மீட்டிங் வந்து ஜாய் ஜின்பிங் அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் போட்டு அந்த ஸ்பீச்சில், அப்படின்னா சைனா இஸ் மூவிங் டுவார்ட்ஸ் கேபிட்டலிசம், ஆல்ரெடி தே ஹவ் பிகம் கேபிட்டலிஸ்ட், பட் ஒத்துக்க முடியாது ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இருக்கிறதுனால. ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குளோபல் டிப்ளமசியில் எவர் சின்ஸ் 1950 சீனா வந்து தன்னுடைய வர்த்தகத்தை வந்து வெளி உலகத்திற்கு திறந்து விட்டதிலிருந்து தே ஆர் சோசியலிஸ்ட் பார்ட்டி. மாசேதுங் காலத்திற்கு பிறகுன்னு நம்ம பார்க்கும்பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய வர்த்தக மாற்றம் நடந்திருக்கிறது. அவங்க வந்து தே பிகம் சோசியலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட்னு நம்ம எப்படி எந்த அளவிற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு சோசியலிச தேசம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிலிட்டரி ஸ்ட்ரென்த் கொண்டு வந்திருக்கார். நேரு அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து நான் அலைன்மென்ட் பாலிசி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்தியா ஹஸ் பிகம் எ ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி, முக்கியமான வார்த்தை இது, ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. இன்னைக்கு சைனா வந்து இந்தியாவோட உறவுகளை வந்து மேம்படுத்த வேண்டியது சைனாவோட பொறுப்பாயிடுச்சு இப்போ, வித் இன் அ மேட்டர் ஆஃப் 5 years. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியும். ஏன் காரணம்னா, இன் டிஃபரன்சியேஷன் இருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க எல்லா நாடுகளுமே.
அப்போது ஆசியாவில் பேசிக்கலாக ஏஷியா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கண்டம். 500 கோடி மக்கள் ஏஷியாவில் இருக்காங்க. 1/2 ஆஃப் த வேர்ல்டு மெகா சிட்டி ஏஷியாவில் இருக்குது. 1/3 ஆஃப் த குளோபல் எக்கானமி ஏஷியா ட்ரேடு. 30 ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வந்து ஏஷியாவில் இருக்குது. 6 out of 10 லார்ஜ் பேங்க் ஏஷியாவில் இருக்குது. 8 out of 10 பிகஸ்ட் ஆர்மிஸ் ஏஷியாவில் இருக்குது. 5 நியூக்ளியர் பவர்ஸ் ஏஷியாவில் இருக்காங்க. இதையும் தாண்டி டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஜப்பான் பேஸ்டு பிளாக் செயின் வரதுனால ஏஷியனைசேஷன் இஸ் கோயிங் டு 21st century. 19th century ஆகப்பட்டது யூரோப்பியனைசேஷன். 20th century ஆகப்பட்டது அமெரிக்கனைசேஷன் பார்ட்னரிங் வித் சைனா. எக்கனாமிக்கலி 21st நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு. கண்டிப்பாக ஆசியா நூற்றாண்டில் கம்போடியா எங்கெங்க ராஜராஜ சோழன் போனாரோ அத்தனை இடமும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அவர் இன்ஸ்பயர் பண்ணி. ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ட்ரேடில். நிச்சயமா நிச்சயமா. திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி உங்களுடைய கருத்துக்கள். இது ஒரு விதத்தில் ஏற்றுப்பேன். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆசிய கண்டம் மேலே வருவது என்பது கடந்த பல நூற்றாண்டுகளாகவே தொடர்ந்து அந்த முயற்சி நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு காலனைசேஷன் வந்து சற்றே நம்ம பின்தள்ளிவிட்டது, அவ்வளோதான். அதுலேருந்து இப்போ நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். 1950 பிறகு சிறிது சிறிதாக வெளிவர ஆரம்பித்து 1990 பிறகு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இந்திய பொருளாதாரத்தில். ஏறத்தாழ அதே சமயத்தில் தான் சைனாவும் ஒரு பாய்ச்சலுக்கு தயாராகி இப்போது முன்னே வந்திருக்கிறது. அதனால் ஏறத்தாழ சைனாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் காலகட்டத்திலே ஒத்து வரக்கூடியவை தொடர்ந்து. அதனால தான் இப்போ நீங்கள் சீனாவில் பயணித்து அதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறீங்க. அந்த நாட்டுக்கு ஒரு பாட்டு எங்கள் ஒரு புத்தகத்தில். நீங்கள் பார்த்த வரையில் எந்த மாதிரியான ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது ரெண்டு பொருளாதாரங்களையும் ஒன்றாக உங்களுக்கு படக்கூடிய விஷயங்கள்? ஒன்றாக ஒன்று பார்க்கக்கூடிய என்னென்னா, மக்களுடைய பங்களிப்பு. வேற எங்கேயும் இந்த அளவுக்கு இல்லை. பொதுமக்களுடைய பங்களிப்பு மேன் பவரையும் தாண்டி இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியிலே ஒவ்வொரு இந்தியனுக்கும் பங்கு இருக்கிறது. அதுதான் இதோட இந்திய பொருளாதார வளர்ச்சி, இந்திய பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய வலிமையான விஷயமே அதுதான். அதுவே தான் சைனா விஷயத்துலையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அது பேசிக்கலி இட் வாஸ் அ ப்ரோலெட்டேரியட் நேஷன். அது ஆக்சுவலாக ஒரு தொழிலாளர் அமைப்பு முறை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இந்தியா கனிம வளங்கள் அதிகமாக இருந்த ஒரு நாடு. இரண்டும் சேர்கிற பொழுது கனிம வளங்களும் மனித வளமும் சேர்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பொருளாதாரத்தில் எங்கே இணைகிறது அப்படின்னு சொன்னால், சைனாவோட பொருளாதாரமாகட்டும் இந்தியாவோட பொருளாதாரமாகட்டும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சாமானிய மனிதனுடைய நேரடியாக தொடர்பு உள்ளவை. அமெரிக்காவில் அப்படிங்க சொல்ல முடியாது, மேற்கத்திய நாடு அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் அந்த பொருளாதார அழுத்தம் என்பது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் மிக நிச்சயமாக இருந்தே தீரும். கீழே நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு நாட்டின் பொருளாதாரம் சாமானிய மனிதனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அந்த பொருளாதாரமும் கலாச்சாரம் பண்பாட்டுடன் பிணைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் நம்ம ஏன் தமிழ்மொழி பற்றி ஒரு பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு தமிழனுடைய வளர்ச்சியில் தமிழ்மொழி மிக முக்கியமான பங்காக இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்குறோம். அது பிரித்து பார்க்க முடியாது. அதனால் மொழி, கலை, பண்பாடு அத்தனையுமே அந்த பொருளாதாரத்துக்குள்ளே இருக்கிறது. அதிலே சாமானியின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அரசாங்கத்தின் பங்களிப்பு இருக்க முடியுமோ அதை விடம் சற்றே அதிகமாக கூட சாமானியின் பங்களிப்பு இருக்கக்கூடிய நாடுகளாக கிழக்கு நாடுகள் இருக்கின்றன. அதனால தான் இரண்டிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமையாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, சீன அதிபராக இருக்கட்டும் வணக்க தூரிய இந்திய பிரதமராக இருக்கட்டும் அவர்கள் முன்னெடுத்து செல்கிற ஒவ்வொரு பொருளாதார குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். நாம் தற்போது பார்த்த காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது, இரு நாட்டு தலைவர்களும் கை குலுக்கி கைகளை உயர்த்தி ஒருவர் கை ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்து கையை உயர்த்தி காண்பித்த அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களுமே வந்து சீன அதிபரும் கூட தற்போது கொஞ்சம் மாமல்லபுரத்தின் சிறப்புகளை அவராகவே கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திற்குள் வந்திருப்பது போன்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி நாம் பார்த்தது நரேந்திர மோடி அவர்கள் தான் எல்லா விஷயத்தையும் அவருக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். தற்போது அவருமே கூட அங்கே இருக்கக்கூடிய கலை சின்னங்களை கை நீட்டி காண்பித்து அது என்ன என்று கேட்க துவங்கி இருப்பதை நம்மால் அந்த நேரலை காட்சிகளை பார்க்க. இன்னொன்று மிக முக்கியமானது, இது ஏதோ ஒரு விடுதுக்குள்ளே நடந்து போகலாம் அவங்க, அது நல்லா பார்க்கணும். இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு புராதன சின்னம் மிகுந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாமல்லபுரம் நகரத்தை சுற்றி வந்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா பல மைல் தூரம் இருக்கக்கூடிய விஷயம் அது. அது ஏதோ நட்சத்திர விடுதிக்குள்ளே புல்வெளிக்குள்ளே நடந்து போகல அவங்க. ஒரு திறந்த வெளியிலே ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிக பழமையான ஒரு புராதன சின்னத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே நின்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், கை குலுக்கிக் கொள்கிறார்கள், கை இன்னும் ஒவ்வொருவருக்கு கை உயர்த்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற இதெல்லாமே என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபார்மல் மீட்டில் அவர் சொல்லுகிற செய்தி இதுதான் மிக முக்கியமான செய்தி. இந்த பக்கம் சேர்ந்த இடத்த 270 கோடி மக்கள் இரு பிரதிநிதிகளாக இரண்டு தலைவர்கள் சந்தித்துக் கொள்கிற போது இந்த இன்ஃபார்மல் மீட் அத்தனை பேரையும் பிரதிபலிப்பதாக இருக்கணும்.
அதை அவர்கள் பார்த்து பார்த்து உன்னிப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள்னு தோணுது. உண்மையில உண்மையாக மனதுக்கு மிக மிகச்சியான ஒரு செய்தி அது. என்னன்னா என்னதான் 1000 ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் மனமாற்றங்கள் இருந்தாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தனி இருந்தாலும் கூட இந்த 130 கோடி மக்களையும் இந்த 140 கோடி மக்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த முறைசாரா சந்திப்பு இருக்குங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய சரித்திர சாதனை. நிச்சயமா நிச்சயமா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதி. திரு துரைக்கருணா, உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் பார்த்த வரையில் இந்தியா சீனாவின் இந்த நட்புறவு அப்படிங்கிறது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா 1962 யுத்தத்திற்கு பிறகு இது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் தான் இந்த சந்திப்பை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நம்ம தொடக்கத்தில் சீனா தமிழகத்தினுடைய நல்லுறவு பாரம்பரியமாக உள்ள அந்த உறவு எல்லாம் பல்வேறு வரலாற்று பதிவுகள் மூலமாக நாம் அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம். இந்த பல்லவ தேசத்தை தாண்டியும் கூட தஞ்சையிலையும் இன்னும் தாண்டி பாண்டிய மன்னர்கள், நீங்கள் பாண்டிய மன்னனை குலசேகர பாண்டியனே கூட சீன மன்னனோட சந்தித்து நல்லுறவு பேணி இருக்கிறாரு. அவங்க தூதர்கள் பரிமாற்றமெல்லாம் கூட நடந்திருக்கு. ஆக ஒட்டுமொத்த தமிழகமும் சேரசோழ பாண்டியர்களாகட்டும் பல்லவ மன்னர்களாகட்டும் சீனாவோடு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுகளில் அங்கு சிவ ஆலயங்கள் வழிபாட்டு ஆலயங்கள் இருந்திருக்கு. இங்கு புத்த விகாரங்கள் எல்லாமே இருந்திருக்கு. சுயன்லாய் காலமாகட்டும் யுவான்சிங் காலமாகட்டும் பல பேர் இந்த தமிழகத்தினுடைய தொன்மையை பெருமையை பறைசாட்டியிருக்கிறாங்க. இப்போ நாம் அறிந்த வகையில் ஏறத்தாழ ஒரு 40-45 ஆண்டுகளாக நான் பத்திரிகை துறையில் பணியாற்றியிருக்கிறேன். இந்தளவுக்கு ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு என்பது இதுதான். இது மிகப்பெரிய அளவில் இந்தியாவையும் தமிழகத்தையும் உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஐயா சொன்னது மாதிரி அந்த 5 ரதம், அந்த அர்ஜுனன் தபசு, குகை குடைவாயில் கோயில், இதுக்கெல்லாமே தூரங்கள் அதிகம். ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரு சுற்றி வரணும். ரெண்டு பேரும் ஹாயா அப்படியே ஒரு லவர்ஸ் மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி வர்றாங்கல்ல, அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பால்ய ஸ்நேகிதர்கள்னு சொல்லிடலாமே அந்தளவுக்கு. ஆமாம், உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வரவேற்கத்தக்க ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த முறை வுஹானில் வந்து வுஹான் சமிட் நடந்தப்போ சீனாவின் வரலாற்று சிறப்புமிக்க வுஹான் நகரத்தில் இதே 2 தலைவர்களும் சந்தித்த போது சீன அதிபர் ஜிங்பிங் பிரதமர் மோடியிடம் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நான் 2 முறை தான் வந்து ஒரு வெளிநாட்டு தலைவரை வந்து பீஜிங்குக்கு வெளியில் சந்தித்திருக்கிறேன், 2 முறையும் உங்களைத்தான் சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக பத்திரிகை செய்திகளை படிக்க நேர்ந்தது. தற்போது 3வது முறையும் அவர் மோடியை தான் அப்படி சந்தித்திருக்கிறார். அதுவும் கடந்த 2 முறையை விட இந்த முறை ரொம்பவே வந்து நட்புணர்வோடு, நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல கைகோர்த்து பல கிலோமீட்டர்களுக்கு நடந்து சென்று சின்னங்களை ரசித்தபடி பேசியபடி அவர்கள் உலா சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது, இது எந்த அளவிற்கு ஒரு 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 திறந்த மனதுடைய ஒரு நட்புணர்வை நோக்கி 2 நாடுகளின் தலைவர்களும் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாகவே இருக்கிறது. திரு சத்யகுமார், இந்த வெளிப்புறத்தில் தெரியக்கூடிய இது போன்ற ஒரு ரொம்ப பிளசண்டான இனிமையான விஷயங்களை தாண்டி இந்த இனிமையான விஷயங்கள் எந்த மாதிரியான சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும்? பார்த்திங்கன்னா இப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 1970ஸில் போகும்பொழுது அகின் சைனா அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது. அவர் அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்பொழுது. அப்போ என்னென்னா, சைனா என்ன ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா, அப்போ இருந்த பிரசிடென்ட் ஆசிஸ் வேரிஸ் அப்படிங்கிற பாலிசி கொண்டு வந்தாங்க. அதை ப்ரொப்போஸ் பண்ணாங்க, அப்படியே அந்த இடத்த எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சைனாவோட ஆம்பிஷனாக இருந்தது. தொடர்ந்து ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்ந்து வந்து சைனாவோட ட்ரிப்ஸு மற்ற அவரோட டிஸ்கஷன்லையும் அதே கண்டிஷன் தான் இருந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் அது 2000-2002 வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. ஈவன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் டைம்லையும் அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ஆனதுனால இன்றைக்கி இந்தியா கிட்ட நெகோசியேஷனுக்கு வராங்க அந்த இடத்த பற்றி. கிட்டத்தட்ட அருணாச்சல் பிரதேசம் வந்து பல 1000s of kilometers வந்து அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா காஷ்மீரில் வந்து அகின் சைனா இருக்குது. இன்றைக்கி லடாக் பற்றி பேசுறதை பற்றி கூட பிரசிடென்ட் வந்து ஜாய் சிங்மிங் அவரை தயங்குவார். காரணம், இந்தியாஸ் பிகம் பவர் டுடே. அதனால் அந்த பார்டர் இஷ்யூஸை செட்டில் பண்ணணும். இந்த சந்திப்பிற்கு முன்னாடி தான் வந்து யூனியன் டெரிட்டரியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். ஸோ அதுவும் இருக்குது. அதை தாண்டி இன்னும் நீங்கள் நோட் பண்ணணும், நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசினேன். சியான்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது ஃப்ரான்ஸில். அங்கே விஜய் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஒருத்தர் படிக்கிறார், விஜய் கணேஷ். அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் 77% குறைஞ்சிருக்கு.
இப்போ இம்ரான்கான் அவர்கள் அங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு, சைனாலையும் இன்வெஸ்ட்மெண்ட் குறையுது. நல்லா பாருங்க, எக்கனாமிக்கா பாருங்க, எக்கனாமிக்கல் ஆங்கிள் பாருங்க, பாகிஸ்தான்ல 77% இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு, சைனால யூஎஸ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு 25% டாக்ஸ் போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இந்த சைடு பாருங்க, இந்தியா பக்கம் இந்தியா யூஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்பு. ஹவுடி மோடி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாரு ட்ரம்ப். அதை தாண்டி நம்ம இந்தியர்கள் தான் பெரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணிதெல்லாம் விட ட்ரம்புடைய கைகளை மோடி பற்றிய விதம் கைகளை பிடித்து கொண்டு அந்த அந்த கையை வந்து இங்கு நான் உயர்ந்தவன் குறிப்பிடுவது போல தட்டினார் அப்படிங்கிறது பல சர்வதேச பத்திரிகைகளில் எழுதப்பட்டது. கரெக்ட். அந்த அளவுக்கு ஒரு டிப்ளமசியில வந்து ஒரு ட்ராக்கே மாத்திக்கிட்டு இருக்காரு. த வே அவுட் டு டூ டிப்ளமசி இந்தியா பார்த்து வந்து மற்ற லீடர்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இந்தியா யூஎஸ் ஸ்ட்ரென்த் ஆகும் பொழுது, சைனா யூஎஸ் வீக் ஆகும் பொழுது, பாகிஸ்தான் சைனா வீக் ஆகும் பொழுது, இந்தியா எமர்ஜ் ஆகும் பொழுது, இன்னைக்கு இந்தியா வில் லீடு த 21st century ஏசியனைசேஷன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால எக்கனாமிக் பவரா இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இன்றைக்கி சைனாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், 2014 ஒன் ஆஃப் த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் மேனுஃபேக்சரிங், ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 298 மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, அதில் பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் சைனா வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 2-3 கம்பெனி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொபைல் சார்ஜர் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி. ஸோ அப்போ சைனா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக சென்னையை நோக்கி வராங்க. ஸோ சென்னை நோக்கி வர்றது வந்து அவங்க பொருளை விற்கிறதுக்காக இல்லை. நானே வந்து சைனா பொருட்களை வாங்க வேணாம்னு பேசியிருக்கேன் நிறைய மீட்டிங்கில். ஆனால் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சைனா பிராண்டாக கூட இருக்கட்டும், மேனுஃபேக்சர் இன் இந்தியா, எக்ஸ்போர்ட் டு சைனா, எக்ஸ்போர்ட் டு அதர் கண்ட்ரி, இது வந்து அலௌட், இது வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ஸும் இன்னைக்கு மீட்டிங்கில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது வர்த்தகம் அப்படின்னு வரும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல மறைமுகமான வாய்ப்புகளும் கூட இதில் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இன்ஃபேக்ட் $8 billion ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காகவும் நோக்கங்கள் இருக்கு. அது பப்ளிக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஹுவான் மீட்டிங்ல 10 அஜெண்டா டிஸ்கஸ் பண்ணாங்க. 10 அஜெண்டா அதுல வந்தது என்னன்னா 5 அஜெண்டா தான் வந்தது வெளியில. பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அஜெண்டா வந்து பார்டர் ஸ்டெபிலிட்டி மேட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன்ஸ் பத்தி வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கானமி பத்தி வந்தது. இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா $726 billion சைனாவோட, அதாவது இந்தியா காசு டெபிசிட் பற்றாக்குறை, அவங்களோட இருக்கக்கூடிய பற்றாக்குறை, அதை போக்குறதுக்கான வழியையும் இன்னைக்கு பேசுவார். ஸோ எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்கு நல்லா பாருங்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்காவது ஒரு உலக தலைவரை பார்த்தா அடுத்த நிமிஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது சவுதி அரேபியா போனாலும் சரி, இல்லை அமெரிக்கா போனாலும் சரி. இப்போ $100 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவோட மீட்டிங் முடிஞ்ச உடனே, அப்போ இந்த இது இது ஒரு இன்ஃபார்மல் சமிட்டாக இருந்தாலும் கூட இதுலேயும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒப்பந்தம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர் சமிட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தப்படுத்திக்கலாம். சொல்கிறேன் பாருங்க, ஜிம் மீட்டிங்கில் வந்து நிறைய சைனா கம்பெனி வந்து சைன் பண்ணியிருக்காங்க, எம்ஓயு தான், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அப்போது இப்போ சைனா பிரசிடென்ட் இங்கே வரும்பொழுது இந்த இடம் அவருக்கு அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் கொடுக்கும் பொழுது அப்போ என்ன சொல்லுவார், இன்ஃபார்மலா ஓகே இன்வெஸ்ட் பண்றது தமிழ்நாட்டில் பண்ணுங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான முதலீடு நேராக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. கரெக்ட். ஸ்ட்ராட்டஜிக்கா சிஎம் ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சந்தோஷப்படணும். காரணம் என்னன்னா அப்ப சைன் பண்ண ஜிம்ல நிச்சயமா அவர் இதை வந்து மனப்பூர்வமாக வரவேற்றிருக்கிறார். சற்று முன்னதாக கூட அவர் இதை பத்தி ட்விட்டர்ல சந்தோஷமா இருக்காரு. காரணம் என்னன்னா அவர் போட்ட எஃபர்ட், குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர எஃபர்ட்டை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து ஜாய் ஜின்பிங் அவர்களை கூட்டிட்டு வரும்போது அந்த ஃபீல்னால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே நடக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் தமிழ்நாட்டில் ஏறும், தமிழ்நாடு வந்து ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்டாக அப்போ மாறும் பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட்ஸ் டேக்கன் பை த சிஎம் ஆஸ் வெல் அஸ் த பிஎம். நிச்சயமா, ஏன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே நாம இந்த அமர்வுலேயே குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம், உலக முதலீட்டாளர் மாநாடாக இருக்கட்டும் அல்லது சமீபத்தில் அவர் சென்று வந்த உலக சுற்றுப்பயணங்களாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளில் நம்மளுடைய மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது, அம்மா இருக்கும்பொழுது அவங்க வந்து விஷன் 2023 அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. நிறைய பேர் விவாதிச்சாங்க அது எப்படி சாதிக்க முடியும்னு. இப்போ சொல்கிறேன் அது சாதிக்க முடியும். காரணம் என்னென்னா பயோடெக்னாலஜியோட பாலிசி எடுத்து பாருங்க, ஃபார்மா பாலிசி எடுத்து பாருங்க, டெக்னாலஜி பாலிசி எடுத்து பாருங்க, ஹார்ட்வேர் ஆஃப் சைனா, சாஃப்ட்வேர் ஆஃப் இந்தியா, சாஃப்ட்வேர் ஆஃப் தமிழ்நாடு. அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, சாஃப்ட்வேர் ஆஃப் சென்னை, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ஆஃப் சைனா, ரெண்டு இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரானிக் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் கண்ட கனவும்
அம்மா கண்ட கனவும் இப்போ இந்த மீட்டிங்னால மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப்னால கண்டிப்பா மெட்டீரியலைஸ் ஆகும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா, அது அனைவருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இந்த சமிட் மூலமாக, இந்த ஒரு ஒரு இன்ஃபார்மல் மீட் மூலமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கணிப்பு? மன்னிக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலான வாய்ப்புகள் இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி முறைசார சந்திப்புகளுடைய நோக்கங்கள் 2-3 தான். பொதுவாக அஜெண்டான்னு இல்லைன்னா கூட அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. மிக முக்கியமான நோக்கம் இரு நாட்டு மக்களையும் இணைப்பது, இன ரீதியாக மன ரீதியாக இரண்டு நாட்டு மக்களையும் இணைப்பதுங்கிறது தான் பொதுவாக இது மாதிரி நட்புரீதியான சந்திப்பினோட நோக்கமாக இருக்கும். அதனால் இது அடுத்து வரக்கூடிய சமயங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இரு நாட்டு உயர் அதிகாரிகள் செயலாளர்கள் மட்டத்தில் ஒரு சந்திப்பு நடக்கிற போது ஒரு இணக்கமான சூழல் உருவாவதற்கு இது மாதிரி சந்திப்புகள் நிலவும், மிகவும் உதவும். அதனால் இந்த பொதுவாக எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இன்ஃபார்மல் மீட்டிங்கிறது வந்து மிக சீரியஸான விஷயங்களை முன்னிறுத்துவதற்கான ஒரு சந்திப்பு அல்ல, நோக்கம் அது அல்ல. என்னென்னா எது இறுக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து எதெல்லாம் இணக்கமாக இருக்கிறதோ அதுக்காக முக்கியத்துவம் தரக்கூடியது தான் இன்ஃபார்மல் மீட்டிங். இது என்ன மிக முக்கியமான 3 நோக்கங்கள் இருக்க முடியும் அப்படின்னா, 1, இரு நாட்டு மக்களை இணைப்பது; 2, அதிகாரிகள் மட்டத்தில் குறிப்பாக செயலாளர்கள் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு இறுக்கத்தை தவிர்ப்பது. இப்போ அது இருக்காது. இப்போது இந்திய செயலாளர்களும் சீன செயலாளர்களும் சந்திக்கிற போது நட்பு ரீதியாக தலைவர்கள் இருக்கிற போது நாமும் நட்பு ரீதியாக இருக்கலாமேங்கிற மாதிரி ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். ஆனால் செயலாளர்கள் மட்டத்தினால் அந்த கூட்டத்தில் ஒரு இணக்கமான சூழல் நிலவும். 2, 3, கலை பண்பாடு மொழி சார்ந்த நாகரிகம் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்துதல், இதெல்லாம் தான் இன்ஃபார்மல் மீட்டில் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். வர்த்தகம் தொடர்பான, அது சர்வதேச அரசியல் தொடர்பான, எல்லை பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் போகிற போக்கிலே பேசிக்கொள்ளலாமே தவிர விவாதத்துக்குரிய பொருளாக பொதுவாக வருவதில்லை. திரு துரைக்கருணா, இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதாவது இரு நாட்டு அதிபர்கள், ஒரு இரு நாட்டு அரசியல் தலைவர்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம் இவைகளெல்லாம் தாண்டி நிர்வாக ரீதியில் பேசுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதுங்கிறது தான் இருக்கும் என்பதுதான் என்னோடய பார்வை. எதுவெல்லாம் பிணக்குகள், எதுவெல்லாம் பிரச்சனைகள், அதை தொட்டு விடுவார்கள். இனி அதிகாரபூர்வ பேச்சு நடத்துகின்ற பொழுது ஒப்பந்தங்கள் பரிமாறுகிறதோ இரு நாட்டு பரஸ்பரம் தொழில் ரீதியான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதோ இருக்கலாம். ஆனால் அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை இந்த சந்திப்பின் போது நிச்சயமாக நிகழ்வதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. மரியாதைக்குரிய சீன அதிபர் ஜின்பிங் அவர்கள் இங்கு வந்து அவருக்கு ஏற்படுகிற இந்த தாக்கம், இந்த தமிழ் மண்ணின் மீதும் இந்தியாவின் மீதும் ஏற்படுகிற தாக்கம் என்பது, இங்கு அதிக முதலீடுகளை போடுவது, கொண்டு வருவது என்பது நம்முடைய தேசத்திற்கும் பலனளிக்கும் என்கிற உணர்வு வருகிற பொழுது அதற்கான ஒரு லைன், ஒரு தொடக்க புள்ளியை அவர் இங்கு கொடுப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறதுக்கு, நிச்சயமாக கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டிலே இந்தியாவினுடைய மேன்மைக்காக, இந்தியாவினுடைய தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான பல்வேறு பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு தான் வருவார். அந்த வகையிலே வந்திருக்கிற ஜிபின் சிங் அவர்களோடும் கூட இது தொடர்பாக பேசுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதை எம்ஓயு சைன் பண்ணுறாங்களோ, அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் போடுறாங்களோ, அதை தாண்டி இது தொடர்பாக பேசுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எல்லை பிரச்சனை உட்பட எல்லோ பிரச்சனைகளையுமே அவர்கள் தொடுவார்கள் என்பது நிச்சயமாக. ஒரு அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய அளவிற்கான ஒரு ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளாக நிச்சயமாக இருக்கும். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 5 ரதம் பகுதியில் இரு நாட்டு தலைவர்களும் அமர்ந்து தேநீர் அருந்தக்கூடிய அந்த, மன்னிக்கவும், இளநீர் அருந்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் நம்முடைய தமிழ் கலாச்சார முறைப்படியான ஒரு முழுக்க முழுக்க தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு சந்திப்பாகவே இது இருக்கிறது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம். பிரதமர் நரேந்திர மோடி வுஹானுக்கு சென்றபோது, சீனாவிற்கு சென்றபோது அவர்கள் தேநீர் அருந்த கொடுத்தார்கள். தேநீர் சீனாவின் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்த ஒரு விஷயமாக இருந்தது. சீன அதிபர் மாமல்லபுரத்திற்கு வந்திருக்கிறார், இங்கு நம்முடைய கலாச்சாரத்தின்படி இளநீர் அருந்துகிறார். உள்ள தென்னையில் விளைந்தது பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்னைக்கு பொள்ளாச்சி இளநீர் ரொம்ப பெருசாக இருக்கும். இது அந்த மண்ணில் விளைந்த ஒரு சிறிய இளநீராக தான் இருக்கு.
ஆக இதுவுமே கூட ஒரு தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொதுவாக இளைஞர் வந்து கீழே நாட்டு பானம் தான். அது அது சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், மலேசியா போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இளைஞர் என்பது ஒரு கீழே நாட்டு பானமாகவும் உண்மையிலேயே வந்து விருந்தாளர்களுக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த ஒன்றாக அது ஒன்று இருக்கிறது. இரண்டு தான், ஒன்று மோர் அல்லது இளைஞர். அதில் இளைஞர் நேரடியாக வருகிறதுங்கிற காரணத்தினால அப்படியே அது கொடுத்துருக்காங்க. உண்மையில் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு சாய்ஸ். அதெல்லாம் கூட எந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நுட்பமாக சிந்தித்திருக்காங்கன்ற பார்க்கிற போது இளைஞர் அந்த விஷயத்தை தான் இப்போ நான் வந்து கேட்க விரும்பினேன். ஏன்னா இந்த ஒரு சந்திப்பை வந்து இரு நாட்டு தலைவர்களுடைய ஒரு ஒரு நட்பு ரீதியிலான ஒரு ராஜாங்க ரீதியிலான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ராஜதந்திர ரீதியிலான சந்திப்பு அப்படிங்கிறத தாண்டி பார்த்து பார்த்து நுணுக்கமாக இதை வந்து அவங்க மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு அதை வந்து செய்வது போல. ஆமாம், அந்த இன்ஃபார்மல் மீட்டில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ராஜ்ய ரீதியாலான டிப்ளமேட்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மல் மீட்டில் மற்ற விஷயங்கள்லாம் மிக நுட்பமாக பார்க்கப்படும். ஆனால் இது மாதிரி இன்ஃபார்மல் மீட்டில் இந்த ராஜ்ய உறவுகள் தாண்டி தனிப்பட்ட முறையிலான விஷயங்களுக்கு மிக முக்கியத்துவம் தரப்படும். அதுதான் நுட்பமாக பார்க்கப்படும். அநேகமாக இவை எல்லாமே என்ன கேட்டால் அந்த குறிப்பிட்ட இரண்டு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து முடிவு செய்திருப்பார்கள் அப்படின்னு தோணும். ஏன்னா இன்ஃபார்மல் மீட்டிங் நிச்சயமா, ஏன்னா வந்து ஒரு ஒரு நீங்கள் சொல்வதை போல ஒரு அரசு முறை பயணத்தில் ஒரு ஃபார்மல் மீட்டிங்கில் இரண்டு சக்தி வாய்ந்த உலக தலைவர்கள் சந்திக்கும் போது அவர் என்ன கலரில் சட்டை அணிந்திருந்தார், என்ன நிறத்தில் டை அணிந்திருந்தாருங்கிறது கூட அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக பேசப்படும். ஒபாமாவும் ட்ரம்ப்பும் ஒரே மேடையில் விவாதித்த போது அவர் ஏன் ப்ளூ நிற டை அணிந்து வந்தார் இந்த விவாதத்திற்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய அது அர்த்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நீங்கள் சொல்வதை போல ஒரு முறைசாரா நட்பு ரீதியிலான சந்திப்பு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய விஷயங்கள் வரும்போது அது என்ன மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும், அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, இதெல்லாம் இந்த அர்த்தம் எப்போது தெரியும் அப்படின்னா, மீண்டும் சொல்கிறோம், பின்னொரு முறை இவர்கள் இருவரும் ராஜ்ய ரீதியாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு 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 அரசாங்க முறைப்படியான ஒரு சந்திப்பு அடைகிற போது இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நட்பு ரீதியாக கைகுலுக்கி பழகி ஒன்றாக சந்தித்து பழகி இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அப்போது மிகுந்த முக்கியத்துவம் பெறும். ஒரு என்னென்ன அது எல்லாமே செயலாளர்கள் மட்டத்தில் நிறைவு செய்யப்படக்கூடிய விஷயங்கள். அதெல்லாமே நிறைவாக ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு செயலாளர்கள் கையெழுத்து செல்வதாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். சம்பிரதாயம் இப்படி தான் இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகளாக இருக்காது. அதனால் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அப்போது ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வருகிற போது ஒரு ஃபார்மல் மீட்டிங் ஒன்று வருகிற போது இவையெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் பெறும், மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டு தலைவர்கள் மத்தியிலுமே. அதனால தான் இது வேணும் அப்படிங்கிறோம். இது மாதிரி இது ஏதோ இரண்டு தனிப்பட்ட மனிதர்களோட சந்திப்பு அல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி 260 கோடி மக்களின் ஏகோபித்த பிரதிநிதிகளாக இரண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த சந்திப்பின் மிகுந்த முக்கியத்துவம். இந்த இன்ஃபார்மல் மீட்டில் அதுதான் மிக முக்கியமானது. திரு சத்யகுமார், இந்த மாதிரியான அந்த புவி சார்ந்த கலாச்சாரத்தை உணர்த்தக்கூடிய அந்த நேட்டிவிட்டி சார்ந்த அந்த விஷயங்களை இந்த சந்திப்பில் கொண்டு வந்ததன் மூலமாக என்னென்ன அர்த்தங்களை உலகத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? இதை என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக வச்சுக்கோங்க கணேஷ். என்னென்னா இப்போ அந்த இளநீர் அவர் குடித்தார் இல்லையா, பிரசிடென்ட் ஜாய் சிங்பிங் அவர்கள், சைனாவில் இருக்கவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்து சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்ட் வந்து மாமல்லபுரம் வராங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் ஜாய் சிங்பிங் அவர்களே வராருன்னா அங்கே வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இளநீர் வியாபாரம் பண்ணுறவங்க, அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் வந்து செழிப்பாக இருக்க போகுது. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் $5 trillion எக்கானமின்னு சொல்கிறது மேனுஃபேக்சர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, டூரிசம் இந்தியாவே நம்ம வந்து பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய விஷயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி யுனெஸ்கோ சென்டர்ஸ், இந்தியா உடைய கல்ச்சரல் சென்டர்ஸ்க்கு வந்து உலக தலைவர்கள் கூட்டிட்டு வந்தாலே போதும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தேடி வந்தாலே போதும், நம்ம நாடு வந்து செழிப்பாக போயிடும். ஸோ நம்மளுடைய 2024க்குள்ளே $5 trillion எக்கானமிங்கிறது $10 trillion எக்கானமி கூட மாற்ற முடியும், ப்ரொவைடட் இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் ட்ராக் ரெக்கார்ட்ஸை இந்தியா முழுக்க செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் ட்ராக் ரெக்கார்டை இப்போ நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆஃப் டே விசிட் ஒரு பெரிய லீடரோட, அப்போ எந்த மாதிரியான குளோபல் டெஸ்டினேஷன் அது மாறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இதுலேருந்து கற்றுக்கிறது என்ன, சாமானிய மனிதர் என்ன கற்றுக்கணும்னா, உலக தலைவர்கள் கூட பெருசாக ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது, அவங்களும் ஒரு நார்மல் பீப்புள் தான் அப்படிங்கிற ஃபீலிங்கை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசுகிற விதம் பாருங்க, அவங்க நடக்கிற விதம், நம்ம மாமல்லபுரத்தில் பிரசிடென்ட் ஜாய் சிங்பிங் அவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்ம நடந்த இடத்துலேயே அவங்க நடந்து போகிறாங்கன்னா காமன் பீப்புள் கனெக்ட் பண்ண முடியுது அவங்க கிட்ட. இதே ஒரு 5-star ஹோட்டலில் இன்ஃபார்மல் சமிட் நடத்துனாங்கன்னா
அந்த கனெக்ட் மக்கள்கிட்ட வராது. இன்ஃபேக்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் கெயினாகவும் நம்ம இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நான் யூகிக்கிறேன். காரணம் என்ன, அந்த இடத்துக்கு நாம் இந்த விவாதத்தில் போக வேண்டாம். ஏன்னா நம்ம பிறகு நம்ம காஞ்சிக்கு அத்திவரத தரிசனம் போறது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு போவாங்க. ஜின்பிங் தொட்டது இதுதான், அந்த இடம் தான், மோடி இதை தான் தொட்டு பார்த்தாரு, இந்த சிலையை தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அங்க நீங்க மிகப்பெரிய பாதுகாப்பு இன்னும் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும். இல்ல, இது இந்த விஷயங்களோட தாக்கம் இன்னும் பல மடங்கு எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, இதனுடைய அந்த பலன்களை மக்கள் நேரடியாக கண்ணில் பார்க்கும்போது இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்கும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை கணேஷ், இப்போ என்னன்னா சைனாவில் வந்து சவுத் இந்தியாவை பற்றி ஸ்பெஷல் ஸ்டடியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சைனாவில் வந்து பெரியவர்களுக்கு வந்து பயங்கர மரியாதை, இந்தியா மாதிரி தான், நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரியும் இந்திய கலாச்சாரம் மாதிரி தான். ஆன்செஸ்டர் ரெக்கார்ட்ஸ் சைனாவில் மினிமம் 3 ஜென்ரேஷன் வச்சிருக்காங்க. இப்போ ஜாய் சிங்பிங் அவர்களுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் அவர் வச்சிருப்பார் போட்டோவோட. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஆன்செஸ்டர் கனெக்டிவிட்டி பாக்குறாங்க. அப்போ அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க, பல்லவ மன்னர்களோட இருந்திருக்காங்க, போதி தர்மன் வந்து இங்க இருந்து போயிட்டு அங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கியான் சான் அதான் மாறிச்சு, தியானம் பண்றதுதான் தியானம், அது வந்து தியான் வந்து சான்னு மாறி இருக்கு சைனால. அந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய பிரதர்ஹுட் அப்படின்னு ஃபீல் பண்ற அந்த எண்ணமும் இந்த டிப்ளமசி. சீனாவில் பல இடங்களில் வந்து தமிழ் பெயர்களில் ஊர்களுக்கு பேர் இருக்கிறத கூட நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ஒன்னஸ் ஃபீல் வந்தாலே மற்ற டிஃபரன்சியேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துடலாம். விட்டு கொடுக்கறது கொடுக்கலாம், வேணா வாங்கிக்கலாம். எப்படின்னா நம்ம குடும்பத்தில் நடக்கிற சொத்து பிரச்சனை மாதிரி தான். அப்போ இந்த மீட்லேருந்து இந்த இரண்டு உலக தலைவர்களுடைய இந்த சந்திப்புலேருந்து மிக அதிகமான பலன்களை பெறப்போவது தமிழகம் தான் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பல்லவ மன்னர்களை பற்றியும் ராஜராஜ சோழன் பற்றியும் ராஜேந்திர சோழன் அவர்களும் நம்ம போதி தர்மனை பற்றியும் பார்க்கும் பொழுது, ஓ இவ்வளோ பெருமை வாய்ந்த இடமா என்னோட இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால தமிழ் விஷயம் பேசுகிறாருன்னு கிடையாது. பார்த்தீங்கன்னா யுஎனில் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாத உலகுன்றார். ஏன்னா அவர் தமிழ் ஏன் பயன்படுத்துறாருன்னா தமிழ் லிட்ரேச்சர்ஸ் தான் உலகு, அப்புறம் குளோபல் ஐடியாஸை ஃபஸ்ட்டு கொடுத்தது வேர்ல்டுக்கே. குளோபல் ஐடியாஸ் என்றைக்குமே தமிழ் லிட்ரேச்சர்ஸ்லையா பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோ நம்மளுடைய திருப்பாவையோ திருவருட்பாவோ எல்லாமே வந்து குளோபல் கான்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து இருக்கிறதுனால அதை வந்து அவர் கோட் பண்ணி எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கணும்னு பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட நான் கேள்விப்பட்டது என்னென்னா திருக்குறள் குஜராத்தில் வச்சிருக்காரு, திருக்குறள் குஜராத்தில் வச்சிருக்காரு, ஏன்னா அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில், அதாவது முத்துராமலிங்க தேவராயா வந்து கனவு கண்ட மாதிரி தேசியமும் தெய்வீகமும் கொண்டு வரதுக்கான வழியாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து அதுவாக இருக்கிறது. திரு துரைக்கருணா, உங்களோட கருத்து என்ன இந்த விஷயத்தில்? தமிழகம் தான் இந்த சந்திப்பின் மூலமாக இந்தியாவிலேயே மிக அதிக பலன்களை பெறப்போகும் மாநிலம் தமிழகம் தானா? இல்லை, நிச்சயமாக அது 100க்கு 100 சரியான பார்வை தகவலாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா மரியாதைக்குரிய ஜின்பிங் அவர்கள் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி 1956 இங்கு வந்த சீன அதிபர் இந்த மண்ணிலே இந்த தமிழகத்திற்கு வருகிறது மாமல்லபுரத்திலே இருந்தார் என்கிற பொழுது இதனுடைய வரலாற்று பின்னணியை எல்லாம் குறிப்பாக அவர் எல்லா விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து தான் இங்கே வந்திருப்பார். இங்கே வந்தபோது இந்த மண்ணினுடைய தன்மை, இந்த மண்ணினுடைய விருந்தோம்பல், கலை கலாச்சாரம் பண்பாடு, இப்போ ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வழிநெடுக கிண்டியிலிருந்து மாமல்லபுரம் வந்து இந்த 2 பேருக்கும் இருக்கிறத ஒரு பிரமிச்சு போயிருப்பார் நிச்சயமாக. அதே போல் இந்த ஒவ்வொரு 5 ரதமாகட்டும் அல்லது குடைவாரி கோயில் இருக்கட்டும் கடற்கரை கோவில் ஆகட்டும் இதையெல்லாம் பார்த்த உடனே அவர் நிச்சயமாக ஒரு பிரமிப்பின் உச்சத்தில் இருப்பார். ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தின் மீதான தாக்கம், இந்த தமிழ் மண்ணின் மீதான தாக்கம் அவருக்கு நிச்சயமாக உருவாகி இருக்கும். ஆக இந்த மண்ணில் நாம் பெரிய அளவில் இந்த மண்ணினுடைய இந்த மக்களினுடைய பண்பாடு, கலை கலாச்சாரம், இவருடைய அணுகுமுறை, திறமை எல்லாத்தையுமே அவர் உள்வாங்கி பெரிய அளவிற்கு இங்கு சீன முதலீடுகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மண் நிச்சயமாக இந்தியா வல்லரசாக வாழ்கிற பொழுது அந்த வல்லரசாகிற இந்தியாவுக்கு தமிழகம் பெரிதும் துணை நிற்கிற அளவிற்கு சகோதரர் குறிப்பிட்டது மாதிரி இந்த 2023 மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த தொலைநோக்கு திட்டம் நிறைவேறி ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் தமிழகம் செல்வதற்கு இது ஒரு அடிக்கோளாக ஒரு அடிநாதமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இது மிகப்பெரிய ஒரு ஆதாயமான ஒரு சந்திப்பு தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை, எனக்கு அதில் ஒன்று சந்தேகமே வரல. ஆனால் இரண்டு மூன்று காரணங்கள். ஒன்று, இப்போது மகாலிபுரம் பற்றிய பல்வேறு செய்திகளும் இப்போ தொடர்ந்து செய்து தலைப்பில் வந்து கொண்டிருக்கின்றன, நேராக லைவில் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனால் வெளிநாட்டு பயணிகளை அதிகம் விடவும் இந்தியாவுக்குள்ளேயே கூட பிற மாநிலங்கிருந்து மகாபலிபுரம் தூக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும். தொழில் முதல்கள் இருப்பதற்கான பல வாய்ப்புகள் இதில் அடங்கியிருக்கின்றன அப்படின்னு தோணுது. அதனால இது மிகப்பெரிய ஆதாயம். எல்லாவற்றும் பெரிய எனக்கு தெரிந்தவரை மிகப்பெரிய ஆதாயமாக நான் பார்ப்பது இரண்டு தனிப்பட்ட தலைவர்களுடைய அந்த நெருக்கம், அது வந்து தரக்கூடிய ஒரு செய்தி. அதான் ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம், உலகத்திலேயே மிகவும் பதட்டம் நிறைந்த ஒரு பகுதியாக ஆசிய மண்டலம் விளங்கி வருகிறது மிகப்பெரிய அளவில். அப்போது இரண்டு பெரும் தலைவர் சந்தித்து மாதிரி இணக்கமான சூழலை ஏற்படுத்துகிற போது ஆசிய மண்டலம் பதட்டத்திலிருந்து வெளிவருந்து ஒரு அமைதியான சூழலை நோக்கி செல்வதற்கான ஒரு நகர்வாகத்தை இதில் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த செய்தி இவர்கள் ரெண்டும் சந்தித்துக் கொள்வது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மட்டுமே அல்ல, இந்த பாகிஸ்தானுக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கிறது, ஆப்கானிஸ்தானுக்கு அதில் ஒரு செய்தி இருக்கிறது, துருக்கிக்கும் ஒரு செய்தி இருக்கிறது, ரஷ்யாவுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது, ஜப்பானுக்கு அதில் ஒரு செய்தி இருக்கிறது. இல்லை, இரண்டு பேரும் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற போது அது தருகிற செய்தி வந்து மிகப்பெரிய செய்தி. அதை நம்ம அப்படி பார்க்கணும்னு தோணுது எனக்கு. என்னென்ன, தமிழ்நாடு பெறுகிற ஆதாயம் மிகப்பெரியது, இந்தியா பெறக்கூடிய அந்த சாதகங்கள் மிகவும் அதிகம். அதையெல்லாம் தாண்டி உலக அளவில் குறிப்பாக ஆசிய நாடுகள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மிக நிச்சயமாக இரண்டு மிகப்பெரும் தலைவர் சந்தித்து இணக்கமாக இருக்க முடியும் என்று சொன்னால், நமக்கு இதை நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எந்த அளவுக்கு பிணக்கெல்லாம் இருக்கின்றன, எல்லை பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்தியாவை சைனா ஆதித்ததாக சரித்திரமே இல்லையென்றதாக சொல்லிக்கொண்டிருக்கீங்களா, அதெல்லாம் உண்மை. அதையெல்லாம் மீறி இரண்டு பெரும் தலைவர்கள் இந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆசிய கண்டத்தில் உங்களுக்கு பதட்டத்துக்கான தேவையே இல்லை. எல்லாருமே நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி தான் இருந்திருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே வருகிற போது அதெல்லாம் தேவையில்லை, எனக்காமல் இருக்க முடியும் ஒரு செய்தியை ஆசிய மண்டலத்தில் கூட அத்தனை நாடுகளுக்கும் இந்த இரண்டு தலைவர்களும் மகாபலிபுரத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் எனக்கு தோணும். திரு சத்யகுமார், இந்த சந்திப்பின் மூலமாக பொருளாதார ரீதியில் நாம் பலன் பெறப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறையா துறைகளில் வந்து சீனா வந்து இந்தியாவின் பொருட்களுக்கான சந்தை இன்னும் ஓப்பன் பண்ணலை, இன்னும் திறந்து விடலை. அப்படிங்கும்போது எந்தெந்த துறைகளில் அதிகமான வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மா வந்து நம்ம சீனாவோட நிறையா வாங்கிட்டு இருக்கோம், ஃபார்மா அந்த மருந்து பொருட்கள் எல்லாம். ஸோ அந்த ஃபார்மா துறைக்கு வந்து டாரிஃப் வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய பொருள் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி ரீஇம்போர்ட் பண்ணுறோம், அதாவது நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் என்டிட்டிஸ் வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு லோ காஸ்ட்டுக்காக மேனுஃபேக்சர் திருப்பி ரீஇம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கான டாரிஃப்ஸ் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சைனா பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் அறிவித்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா, 2007-2008 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $38 billion வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கு, அதாவது சைனாவோட. அதை தாண்டி 2017-2018 சைனாவோட பிஸ்னஸ் வந்து 86 billion வந்து ஏறி இருக்கு. ஓகே. ஸோ ஆனால் முதலீடு வந்து சைனாவில் எவ்வளோ இந்தியாவில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. எப்படின்னா, நான் காம்படிட்டர்னு வச்சுக்கோங்க, நான் வந்து காம்படிட்டர்னா என்னுடைய கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கண்ட்ரியை ப்ராக்ரெஸ் பண்ண மாட்டாங்க, நான் எப்படி மேலே வரலாம் தான் யோசிப்பாங்க அப்படி நினைக்கும் பொழுது அந்த பார்வையாகப்பட்டது இன்றைக்கி மாறுது. ஏன்னா சைனா ஹஸ் பிகம் வீக். இல்லை, அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கான சந்தையாக மட்டுமே வந்து பயன்படுத்துவது இனி மாறும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அங்கே உற்பத்தியானது வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து சைனா வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி சைனாவுக்கு ரீஇம்போர்ட் பண்ணுற மாடலை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதை தாண்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது வர்த்தகத்துக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் கூட கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியால் பண்ண முடியும். இன்னொன்று மறந்துடாதீங்க, டோக்லாம் இஷ்யூ நடந்த பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, அப்போ வந்து ஆன்டி டப்பிங் டியூட்டி ஏற்றினாங்க. ஸோ இந்த இன்ஃபார்மல் சம்மிட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும், இளநீ குடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லணும், அவ்வளோதானே. ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் அமையறதுக்கு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்ஃபார்மல் சம்மிட்னா முன்னாடி எப்படி இருந்தது, ஃபார்மலாக ட்ரெஸ் போட்டு வந்து தான் இன்ஃபார்மல் சம்மிட்ல மீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவே மாறிடுச்சுன்னா என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு கூட மாறும். இது என்ன, மோடியோட ரெஜிம், பிரைம் மினிஸ்டர் மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ரெஜிம் பழைய பிரைம் மினிஸ்டர்ஸ் மாதிரி கிடையாது. அவர் ஃபார்மல் கிடையாது, அவர் இன்ஃபார்மலாக போயிட்டு அவர் வே ஆஃப் அப்ரோச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குளோபல் டிப்ளமசிக்கு புது ரெக்கார்ட் செட் பண்ணிகிட்டு இருக்கார், அவரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் போல் இருக்குது, எப்படி குளோபல் டிப்ளமசி நடத்தணும்னு. அதனால் இந்த விஷயங்கள்னால அந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.